இந்த கிளாஸஸ் நம்ம பார்த்தீங்கன்னா 2023-24 இந்த வருஷத்தில் வரக்கூடிய அனைத்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் தகுந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டின்னு ஒரு இருக்குது, அதாவது தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை வந்து நம்ம பாஸ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்மளுடைய மெயின் பேப்பரை வந்து எவால்வேஷன் பண்ணுவாங்க. அதனால் வந்து தமிழை முக்கியமாக பார்க்கணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 6th தமிழ் ஃபஸ்ட் இயர் ஒன்று கொடுத்துருப்பேன், இப்போ 6th தமிழ் செகண்ட் இயர் வந்து பார்க்க போகிறோம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர்னாக்க இளங்கோ வடிகள், திங்களை போற்றுவதும் திங்களை போற்றுவதும் என்ற பாடலின் ஆசிரியர்னாக்க இளங்கோ வடிகள். இளங்கோ வடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்னாக்க சேர மரபை சேர்ந்தவர். இளங்கோ வடிகளின் காலம் வந்து கிபி 2nd நூற்றாண்டு, அதாவது கிறிஸ்து பிறப்பிற்கு அப்புறம் 2nd நூற்றாண்டு. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று எதுனாக்க சிலப்பதிகாரம். ஐம்பெரும் காப்பியனாக்க சிலப்பதிகாரம், மணிமேகலை, வலையாபதி, குண்டலகேசி, சீவகசிந்தாமணி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்கள். இதில் ஒன்று பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் என அழைக்கப்படுவது வந்து சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுவது வந்து சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்து இரட்டை காப்பியங்கள்னு சொல்லி அழைப்பாங்க. கழுத்தில் சூடுவது தார். அடுத்து பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும், அதாவது நம்ம பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக், ஸ்கூல் புக்லேருந்து லைன் பை லைன் கொஸ்டினோ ப்ளஸ் பார்த்திங்கன்னா புக் பேக் எல்லாமே சேர்த்து ஒரே இதை எடுத்துட்டோம். அந்த ஒரு இயரில் 5 யூனிட் இருக்கும், அந்த 5 பாடத்துலேருந்து அப்படியே மொத்தமாக எடுத்துட்டோம். இதில் ஃபஸ்ட்டு சொல்லும் பொருளும் பார்த்திங்கன்னா திங்கள், திங்கள்னாக்க நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரினாக்க ஆணை சக்கரம், பொற்கோட்டுனாக்க பொன்மயமான சிகரத்தில், மேருனா இமயமலை, நாமநீர்னா அச்சம் தரும் கடல், அலினா கருணை, அதான் இந்த லீவ் வந்து கருணை. கதிரவனின் மற்றொரு பெயர் வந்து ஞாயிறு, அதாவது சூரியனின் மற்றொரு பெயர் என்னன்னு கேட்டால் ஞாயிறு. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்து வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்து பொன் ப்ளஸ் கோட்டு. கொங்கு ப்ளஸ் அலர் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது வந்து கொங்கலர். அவன் ப்ளஸ் அடிப்போல் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது வந்து அவன் அளிப்போல். மாமலை போற்றுவதும் மாமலை போற்றுவதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிலப்பதிகாரம். காணி நில வேண்டும் பராசக்தி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் வந்து பாரதியார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி என தொடங்கும் பாடலாசிரியர் வந்து பாரதியார். காணி என்ற சொல்லின் பொருள் வந்து நில அளவு. மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் வந்து மாளிகையின் அடுக்குகள், அது ஈரடுக்கு நம்ம பில்டிங்ஸ் இருக்குல்ல, ஓர் அடுக்கு ரெண்டு அடுக்குன்ட்டு, அது வந்து மாளிகையின் அடுக்குகள் தான் மாடங்கள். சித்தம் என்ற சொல்லின் பொருள் வந்து உள்ளம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞரானக்க பாரதியார். பாரதியாரின் இயற்பெயர் என்னன்னாக்க சுப்பிரமணியன். எட்டயபுரம் மன்னரால் பாரதி எனும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் யாருனாக்க பாரதியார். எட்டயபுரம் மன்னர் தான் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பாரதி அப்படின் சொல்லி பட்டம் கொடுத்துருப்பாங்க. மண் உரிமைக்காகவும் மற்றும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர், நாற்றுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்களை பலவற்றை படைத்தவர் யாருனாக்க பாரதியார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு என்ற நூல்களை இயற்றியவர் யாருனாக்க பாரதியார். நிலத்தினிடையே என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைத்தது வந்து நிலத்தின் கூட்டல் இடையே. கிணறு என்பதன் பொருள் வந்து கேணி. நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்து நன்மை கூட்டல் மாடங்கள். நம்ம வந்து எல்லா எக்ஸாமுக்கும், அதாவது இந்த 2023 நிறைய எக்ஸாம் வரப்போகுது. இப்போ ஃபஸ்ட்டு எஸ்ஐ வந்துடுச்சு, அடுத்தது பிசி வரப்போகுது, திருப்பி பார்த்தீங்கன்னாக்க குரூப் 4 நவம்பரில் கால்பேர் வரப்போகுது, ஃபாரஸ்ட் வரும், இந்த வருஷம் கோட்டை எக்ஸாமும் வரும். இந்த எல்லா எக்ஸாமுக்கும் தகுந்த மாதிரி தான் கிளாஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே தமிழ் ரொம்ப முக்கியம், அதனால் தமிழ் லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். நிலா கூட்டல் ஒளி என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது வந்து நிலா ஒளி, அதாவது ஓ பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுச்சு. பறவைகள் இடம்பெயர்தல் வந்து வலசை போதல். பெரும்பாலும் எந்த வகை பறவைகள் வலசை போகின்றனாக்கா நீர்வாழ் பறவைகள். நீர்வாழ் பறவைகள் தான் பார்த்திங்கன்னா வலசை போகும், ஏன்னா கால அதனுடைய தட்பவெப்பம், அதாவது இப்போ தண்ணியில் இருக்கக்கூடிய பறவைகள் பார்த்திங்கனாக்கா தண்ணியை வத்திச்சுனாக்கா அது இடம் திருப்பி மாற்றி போகும், தண்ணி இருக்கிற இடத்த தேடி போகும். அதுதான் வந்து பெரும்பாலும் எந்த வகை பறவைகள் வலசை போகுதுனாக்கா நீர்வாழ் பறவைகள். எடுத்துக்காட்டு பெண் குயின் கூட சொல்லலாம், பெண் குயின், நாரை, நாரை கூட சொல்லலாம், கொக்கு, நாரை, இதெல்லாம் சொல்லலாம். உணவு இருப்பிடம், இனப்பெருக்கம், தட்பவெப்பம் நிலை மாற்றம் மூலம் இடம்பெறுவது வந்து பறவைகள். நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் அடிப்படையாக கொண்டு இடம்பெறுவது வந்து பறவைகள். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டும் பறவை எதுனாக கப்பல் பறவை. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டக்கூடிய பறவை ஒன்றுக்கு அது பேர் வந்து கப்பல் பறவை. பறவைகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வலசை போகின்றன, அதாவது பறவைகள் பார்த்திங்கன்னா வடக்கிலிருந்து தெற்காகவும் மேற்கிலிருந்து கிழக்காகவும் வந்து வலசை போகுது.
கப்பல் கொலை கடா கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படும் பறவை வந்து கப்பல் பறவை, அதாவது இப்போ தான் பார்த்தோம் இந்த கப்பல் பறவை. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை வந்து கப்பல் பறவை, அது வந்து கப்பல் கொலை கடா கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்லியும் அழைக்கிறாங்க. நாராயணாரே செங்கல் நாராய் என்ற பாடலை எழுதியவர் யாருனாக்க சக்தி முத்த புலவர். தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயினும் என்னும் பாடலை ஏற்றவர் வந்து சக்தி முத்த புலவர். ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு வரும் பறவைனாக்கா செங்கால் நாரை. செங்கால் நாரை எங்கேருந்து வருதுன்னா ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்துக்கு வருது. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவைகளின் இனம் எதுனாக்கா சிட்டுக்குருவினம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்திலும் வாழும் பறவை இனம் வந்து சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவின் வாழ்நாள் காலம்னாக்க 10 முதல் 13 ஆண்டுகள் வந்து இதனுடைய வாழ்நாள் காலம் இருக்குது. ஆண் சிட்டுக்குருவின் தொண்டை பகுதி டேஷ் நிறத்தில் இருக்கும், கருப்பு நிறத்தில் இருக்கும், அதாவது உடல் முழுவதும் பார்த்திங்கன்னா பழுப்பு நிறத்தில் இருக்கும், கழுத்து பகுதி மட்டும் பார்த்திங்கன்னா கருப்பாகும். இதுதான் வந்து ஆண் சிட்டுக்குருவி. பெண் சிட்டுக்குருவின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும், மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். இதில் கழுத்து பகுதியில் பார்த்திங்கன்னா கருப்பு இருக்காது. பறவைகள் வலசை போவதை பற்றி 1500 ஆண்டுகளுக்கு முன்பே கூறியவர் யாருனாக்கா சக்தி முத்தி புலவர். காக்கைக்குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் யாருனாக்கா பாரதியார். காக்கைக்குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் வந்து பாரதியார். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுவர் வந்து சலீம் அலி. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் யாருனாக்கா சலீம் அலி. உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவையினம் வந்து ஆர்டிக் கலர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உலகிலே நெடுந்தொலவு, நெடுந்தொலவுனா 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை எதுனாக்க ஆர்டிக் கலா. பறவைகள் பற்றிய படிப்புக்கு வந்து ஆர்த்திலாலஜி ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவி தினம் எப்போனாக்கா மார்ச் 20. உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் 20. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யாருனாக்கா சலீம் அலி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எதுனாக்கா துருவ பகுதியில் வந்து சிட்டுக்குருவி வாழாது. சலீம் அலி பறவைகள் பற்றிய ஆராய்ச்சி நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி அதாவது த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னு பெயரை வச்சுருக்காரு. தட்ப வெப்பம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது வந்து தட்பம் கூட்டல் வெப்பம். வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து தரை இறங்கம். ரையும் ஈயும் சேர்ந்து ஈ ஆயிடும். கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் த சி என்ற ஆங்கில புத்தகத்தின் ஆசிரியர்னாக்க ஹெர்னஸ்ட் ஹமிங்வே. ஹெர்னஸ்ட் ஹமிங்வே நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எதுனாக்க 1954. இந்த புத்தகத்துக்காக அவர் நோபல் பரிசு வாங்கியிருப்பார். எப்போனாக்கா 1954. கிழவனும் கடலும் என்ற கதையின் நாயகன் யார்னாக்க சாண்டியாகோ. கிழவனும் கடலும் என்ற கதையில் சாண்டியாவுக்கு மீன் பிடிக்க கற்றுக்கொள்ள உடன் வரும் சிறுவனின் பெயர் எனக்கு மனோலின். தமிழ் எழுத்து மொத்தம் எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். அதாவது உயிரெழுத்து மெய் எழுத்துனா இந்த 2 வகை தமிழ் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனாக்கா 12. அஎல்லாம் பார்த்திங்கன்னா 12 இருக்கும். மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனாக்கா 18. காங்காச்சாய் வந்து 18 இருக்கும். முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனாக்கா இந்த 30. அதாவது உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18. இதில் ரெண்டு சேரதான் பார்த்திங்கன்னா 30 எழுத்துக்கள். அந்த 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள். அன்புன்ற இடத்துல ஆ வரும், கணேசன்ற இடத்துல கா வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் லெட்டர் தான் இதை பேஸ் பண்ணி தான் வரும். அதனால தான் இது வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் எழுத்துக்கள் 30. சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படுனாக்க 10. மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வது வந்து உயிர்மெய் எழுத்துக்கள். அதாவது மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் இது ரெண்டும் பெருக்கி வர தான் பார்த்திங்கன்னா 216 மெய்யெழுத்துக்கள் கிடைக்கும். உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து நமக்கு 216 உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து கிடைக்கும். அதாவது 12 × 16. ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள்னாக்க முப்பார் புள்ளி, முப்புள்ளி, தனிநிலை. அதுதான் ஆயுத எழுத்துனாக்க நல்லாவே தெரியும் நம்ம அகாயில். இது மட்டும் லாஸ்ட்டாக விட்டுருவோம். முப்பார் புள்ளி அக்கு தான் வந்து ஆயுத புள்ளின்னு சொல்லி சொல்லுவோம். இதை வந்து முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை புள்ளி அப்படின்னு சொல்லியும் அழைப்பாங்க. சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து வந்து ஆயுத எழுத்து. அக்து அக்துண்டை எழுதுனப்போ நம்ம பார்த்திங்கன்னா சென்ட்ரல் மட்டும்தான் வரும், இது தனித்து வராது. ஆயுத எழுத்து வந்து தனித்து வராது. இடையே சொல்லின் இடையில் மட்டும் வரக்கூடிய எழுத்து வந்து ஆயுத எழுத்து. அடிக்கடி கேட்ட கொஸ்டின். அறநூல்களில் உலக பொதுமறை என போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல் எதுனாக்க திருக்குறள். 7 சொற்களில் மனிதர்களின் அறத்தை கற்றுத்தரும் நூல்னாக்க திருக்குறள். அதாவது திருக்குறள் எடுத்துட்டீங்கனாக்க மேலே லைன் பார்த்திங்கன்னா 4 சொல்லும், கீழே பார்த்திங்கன்னா 3 சொல்லும் இருக்கும். இதுதான் வந்து 7 சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 7 சொற்களில் பார்த்திங்கன்னா மனிதனுடைய அறத்தை கற்றுத்தரும் நூல் வந்து திருக்குறள். ஒருவனுக்கு மிக சிறந்த அணி எதுனாக்க பணிவும் மற்றும் இன்சொல். பணிவும்
இன்னும் இனிமையான சொல் பேசுறது வந்து பார்த்திங்கன்னா ஒருவருக்கு மிக சிறந்த அணி. திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்னாக்க 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வகையில் நெறிகளை வகுத்து கூறியவர் யாருனாக்க திருவள்ளுவர். வான்புகழ் வள்ளுவன், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் என்ற சிறப்பு பெயர்களை உடையவர் வந்து திருவள்ளுவர். திருக்குறளின் மூன்று பிரிவுகள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் இதுதான் வந்து மூன்று பிரிவுகளாக இருக்கும். பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பார்த்திங்கனாக்கா திருவள்ளுவர் திருக்குறள் சாரி பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எதுனாக்க திருக்குறள். திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை உடையதுனாக்க 133 அதிகாரம் வந்து இருக்குது. திருக்குறள் எத்தனை அதிகாரம் உடையதுனாக்க 133. திருக்குறள் எத்தனை குறட்பாக்களை கொண்டதுனாக்க 1330 குறட்பாக்களை வந்து கொண்டது. உலக பொதுமுறை என அழைக்கப்படும் நூல் வந்து திருக்குறள். ஒருவருக்கு சிறந்த அணி எதுனாக்க இன்சொல். திருக்குறள் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளனாக்கா 100க்கும் மேற்பட்ட மொழியில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு வந்து 2016. மாரியப்பன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவனாக்க தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எங்கன்னா சேலம். இவர் தான் பார்த்திங்கன்னா நமக்கு தங்க பதக்கம் வந்து வாங்கி கொடுத்துருப்பார் 2016. ரியோ ஒலிம்பிக் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டியில் வந்து ஒரு பங்கேற்று நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்துருப்பார் இவர் தான் மாரியப்பன். இவர் எந்த ஊரை சேர்ந்தவரா சேலம். நம்ம தமிழ்நாடுடைய சேலத்தை சேர்ந்தவர் தான் இவர். புல் என்பதன் வேறு பேர் என்னாக்க பறவை. 2.2 வரும் புள்ளினங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும், அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா பறவை. பறவை தான் வந்து சொல்லி போடுவாங்க. கலை சொற்கள் கண்டம்னாக்கா கான்டினென்டல், தட்பவெப்பநிலைனாக்கா கிளைமேட், வானிலைனாக்கா வெதர், வலைசுனாக்கா மைக்ரேஷன், புகலிடம்னாக்கா சான்ஸ்டரி, புவியீர்ப்பு புலனாக்கா கிரேவேஷனல் ஃபீல்டு. அவ்வளோதாங்க இது வரைக்கும். இதுதான் ரெண்டாவது ஏழில் இருக்கக்கூடிய முக்கியமான க்வெஸ்சன், லைன் பை லைன் க்வெஸ்சன். அவ்வளோதான், முடிஞ்சளவுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நோட்ஸாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே உங்களுக்கு 6 to 10 வரைக்கும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஒரு 2 கொடுத்துருப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்லும் 2 கொடுத்தாச்சு. உங்களுக்கு எல்லாமே கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.